சேகா, இப்பள்ளியின் 51வது ஆண்டு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன். மேடையில் வீற்றிருப்போருக்கும் மேடை முன் அமர்ந்திருப்போருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான்மாட கூடல் என்னும் பெருமை பெற்ற மதுரை மாநகரில் சட்டக்கல்வி பயின்று தமது வாத திறமையான மேல்நிலைப்பள்ளி ஆண்டறிக்கை நாள் 11/2/2012. கல்வி தந்தை உயர் திரு ஐயா ARS அவர்களால் 16/6/1961 உயர்நிலை பள்ளியாக தொடங்கப்பட்டு 1988-89 கல்வியாண்டிலிருந்து மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு நன்முறையில் செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியின் 51வது ஆண்டு விழாவினை இன்று கொண்டாடுகிறோம். தென்காசி சார்பு நீதிபதி மதிப்புக்குரிய ராஜவேலு அவர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பரிசுகளை நல்கவிருக்கும் மதுரையிலிருந்து இங்கு வந்திருக்கும் தியாகராஜர் கலைக்கல்லூரி, மிகவும் தொண்டு வாய்ந்த பெருமை வாய்ந்த ஒரு கல்லூரி. அக்கல்லூரியின் தமிழ்துறை தலைவராகவும் முதல்வராகவும் இப்பொழுது மதுரை ஆயுத வைத்திய கல்லூரியின் முதல்வராக இருக்கும் பேராசிரியர் முனைவர் அண்ணகிரி அவர்களே, எங்களுக்கு உற்ற உதவியும் உருவுருள் கொடுத்தும் அவ்வப்போது நல்வழிகளை கூறி எங்களை நடத்தி வரும் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் மதிப்புக்குரிய திரு பண்டாரமுதலியார் அவர்களே, பெற்றோர் ஆசிரியர் சங்க துணைத்தலைவர் அவர்களே, உறுப்பினர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, இந்த பள்ளிக்கூடம் உங்களை சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு உற்ற துறையாக இருக்கும் எங்களது தலைமை ஆசிரியர் சுப்பிரமணிய அவர்களே, அவரை சார்ந்த ஆசிரியர் பெருமக்களே மற்றும் எனது மாணவ செல்வங்களே, சென்ற ஆண்டு நாம் 50வது ஆண்டு விழா அதாவது பொன் விழா கொண்டாடினோம். இந்நிறுவனத்திற்கு பல்வேறு உதவிகள் தேவைப்படுகின்றன. சென்ற ஆண்டு கடைநல்லூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பீட்டூர் ஆசன்ஸ் அவருடைய சிபாரிசின் பெயரில் ராஜ்யசபா உறுப்பினர் தற்போது சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கும் திருமதி ஜெயந்தி நடராஜா அவருடைய கூட்ட அறிவுறுப்படி எங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைத்து ஒரு புதிய கட்டிடம் எழுந்துள்ளது. அனுவல் டே எவ்ரி இயர் வி ரிமெம்பர் அண்ட் சல்யூட் த ஃபவுண்டர் ஸ்ரீ ஏஆர் சுப்பிரமுதலியார் ஹூ லைட் த ஃபவுண்டேஷன் அண்ட் பில்ட் MM ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆன் சவுண்ட் வேல்யூஸ் ஆஃப் சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை திங்கிங். ஒண்ணுமே புரியல. அவர் சீனிவாசன் யாரு? நீங்க வழிபடக்கூடிய பெருமாள், அந்த பெருமாள் எங்க இருப்பார்? பார்க்கடலிலே இருப்பார். இன்னொரு சீனிவாசன் அப்படின்னா என்ன பொருள்? சீனியை விரும்பக்கூடியது. எதுக்கு சீனி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா எறும்புக்கு பிடிக்கும். அம்மா கொடுத்த அந்த பல தொண்டர்ல ஒரு எறும்பு நடந்துட்டு இருக்கு. அதை பார்த்த உடனே இவர் சொல்றாரு, பார்க்கடலில் சீனிவாசன் பள்ளி கொண்டிருக்கார் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு சிலேடை நயமும் நகைச்சுவை நயமும் மிகுதியாக இருக்கக்கூடிய இந்த பள்ளி மாணவர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த திறமைகளை எல்லாம் இன்னும் வளர்த்துக் கொள்வார்கள் என்றால், அந்த திறமைகளை எல்லாம் மற்றவர்களுக்கு காட்டுவார்கள் என்று சொன்னால், அவர்களாலே இந்த பள்ளிக்கு பெருமை கிடைக்கும், அவர்களாலே அவருடைய குடும்பத்திற்கு பெருமை கிடைக்கும், இந்த நாடுக்கு பெருமை கிடைக்கும். எனவே மாணவ மாணவியரே, இந்த 51வது ஆண்டு விழாவிலே கலந்து கொண்டு உங்களோடு நிறைய பேச வேண்டும் என்று இருந்தாலும் ஓரிரு வார்த்தைகள் மட்டுமே பேசுவதற்கு இந்த வாய்ப்பை அளித்த இந்த நிர்வாகத்திற்கும் இந்த பள்ளியை ஒரு நல்ல எண்ணத்தோடு நல்ல நோக்கத்தோடு நிறுவிய இந்த பெருந்தகை ARS என்று மிக அன்போடு அழைக்கப்படுகின்ற ஏஆர் சுதயாமுதலியார் அவர்களுக்கும் அவர்களை சார்ந்த மற்றவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு
பொழுது இங்கே பணியாற்றக்கூடிய ஆசிரிய பெண்களுடைய அவருடைய இந்த ஈடுபாட்டை பாராட்டி அவர்களை வாழ்த்தி இந்த பள்ளியிலே படித்து வெளியில் சென்றிருக்கக்கூடிய மாணவர்கள் இன்னும் இந்த பள்ளியை மறக்காமல் இந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் இன்னும் செய்தது போல எல்லோரும் செய்ய வேண்டும். இந்த ஊரை சார்ந்த இந்த மக்கள் எல்லாம் இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி தான் நம்முடைய வளர்ச்சி என்று நினைந்து இந்த பள்ளிக்கு தேவையானவற்றை எல்லாம் செய்வதற்கு இந்த பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினுடைய இந்த தலைவராக இருக்கக்கூடிய பண்டாரபையார் அவர்களுக்கு துணையாக இருந்து மற்றவர்கள் எல்லாம் செயல்படுவார்கள் என்று சொன்னால் இந்த பள்ளி இந்த மாவட்டத்திலேயே ஒரு மிகச்சிறந்த பள்ளியாக உருவாக வேண்டும் என்று வாழ்த்தி நன்றி கூறி அமைகிறேன். நன்றி நன்றி நன்றி. பள்ளியில் ஆறாவது ஆண்டிற்கு சிறப்பு விருந்தினராக என்னை அழைத்ததற்காக பள்ளி நிர்வாகத்தினரும் இந்த விழாவை சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் பள்ளி தலைமை ஆசிரியர் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் இந்த பள்ளியில் மற்ற ஆசிரியர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆண்டு விழாவில் என்னை சிறப்பு விருந்தினராக அழைத்து அதில் என்னை சேர்ந்த அழைத்த போது எனக்கு சிறிது தயக்கமாகத்தான் இருந்தது. ஏனென்றால் என்னை பொறுத்தவரை நான் இன்னும் ஒரு மாணவரை போலவே மாணவரை போன்ற ஒரு மனநிலையே இருந்து கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் அதாவது இன்னும் இந்த எழுதுகிற மாதிரியே பேசிட்டு போனால் அது வந்து சரியா சொல்ல முடியாது. நம்மகிட்ட இன்னும் தினமும் என்னென்னா ஒரு ரெண்டு தினத்தையும் வழக்கறிஞர்கள் வந்து நம்மகிட்ட அவங்களுடைய வழக்குகளை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எந்த நேரமும் நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். நம்ம ஒரு நாள் கூட ஒரு ஆசிரியருடைய மனநிலையிலிருந்து நம்ம எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. இன்னும் பள்ளி மாணவர் கூட தான். ஆனால் நீங்கள் பள்ளி மாணவராக இருந்து நீங்கள் எந்த அளவுக்கு கேட்குறீங்களோ அதை விட ஒரு கூடுதலான ஒரு விஷயத்தை நான் கேட்டுக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் நீங்கள் காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் உங்களை கற்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எப்படியாவது அதாவது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறக்கூடிய விஷயத்தை எப்படியாவது உங்களுடைய மனத்தில் பூத்தி அதை மனப்பாடம் செஞ்சு அதை உங்கள் மண்ணில் ஏற்றணுங்கிறதுக்காக இன்றைக்கு வந்து ஆசிரியர்கள் எவ்வளோ சிரமப்படுறாங்களோ அதே மாதிரி நான் படிக்கிறப்பையும் என்னுடைய ஆசிரியர்களும் சிரமப்பட்டுருக்காங்க. இப்போ எந்த மாணவருக்காவது அவருடைய சிறு வயசில் இருக்கக்கூடிய ஆசிரியையோ ஆசிரியரையோ வந்து நீங்கள் மறந்துருப்பீங்களாங்கிறது தெரியாது. எனக்கு மறக்கலை. ஏன்னா எனக்கு வந்து 1ஆம் வகுப்பு எடுத்த அந்த ஆசிரியர்களையும் 12ஆம் வகுப்பு எடுத்த ஆசிரியர்களையும் கல்லூரியில் வந்து பாடம் எடுத்த பேராசிரியர்களையும் யாரையுமே மறக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய என்னை விட அதிகமாக படித்த ஆசிரியர்கள்லாம் வந்து என்ன அவங்கள விட நான் கூடுதலான ஒரு விஷயத்தை என்ன சொல்ல போகிறேங்கிறது தெரியல. என்னை வந்து கூப்பிட்டு என்னை சிறப்பு வந்தேன்னு சொல்லி என்னை 4 வார்த்தையில் வந்து உங்கள்கிட்ட சொல்ல சொல்கிறாங்க. என்னென்னா இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் ஒரே விஷயத்தை திரும்பி திரும்பி கேட்டால் வந்து உங்களுக்கு பிடிக்காமல் இருக்காங்கிறதா என்னை கூப்பிட்டு வந்துருப்பாங்க. அவங்க சொல்லாத ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லப்படுறதில்லை. இன்னும் ரொம்ப இதாக சொல்லணும்னா இந்த மலை மேஞ்சிக்கிறதுக்கு நீங்களும் இன்னும்